Hi guys, welcome to Darkman's TV. In our video, we will see what we are talking about. Game of Thrones Season 6, 5th episode, what we are talking about. Subscribe to our channel and click the notification bell icon. 5th episode starting லே சான்சாவ காமிக்கறாங்க அது மட்டும் இல்லாம சான்சாக்கு ஒரு லெட்டர் வேற வருது அது என்ன லெட்டர்னு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் நான் அப்புறம் சொல்றேன் அப்பதான் சான்சாவும் பிரெய்னியும் மோல்ஸ்டவுனுக்கு போறாங்க மோல்ஸ்டவுன்ல யாரை பார்க்க போறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா பாலிஸ தாங்க பார்க்க போறாங்க பாலிஸ பார்க்க போயிட்ட அங்க வந்து பாலிஸ் கிட்ட பேசுறாங்க எதை பத்தினா இந்த மாதிரி சான்சாவ ராம்சிக்கு ஏமாத்தி திருமணம் பண்ணி வச்சத பத்தி அதுக்கப்புறமா வந்து பாலிஸ் என்னென்னலாம் தப்பு பண்றானோ எல்லா தப்பத்தையும் சான்சா லேட்டா தான் புரிஞ்சுக்கிறாங்க அது எல்லா விஷயத்தையும் பாலிஸ் கிட்ட திருப்பி கேட்கறாங்க பாலிஸ்க்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னே தெரியல ஸோ கடைசியில பாலிஸ் வந்து அந்த விஷயத்திலிருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சு ஏத்து ஏத்து பேசிட்டே போறான் எப்படியோ ஒரு வழியா வந்து சான்சா பாலிஸா மன்னிச்சிட்டாங்க எதுக்காக மன்னிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இருக்கு அதுக்கு முன்னாடி ஆர்யா என்ன பண்றா அப்படின்னு பாத்திரலாம் ஆர்யாவும் அந்த பொண்ணும் அதாவது அந்த ஆர்யாவை எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கால அந்த பொண்ணும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஆர்யா தோத்து போய்கிட்டே இருக்கான் பிகாஸ் ஆர்யாக்கா அவ்வளோ பெருசாக சண்டை போட தெரியாது இவ்வளவு நாள் கண்ணே தெரியாமல் சண்டை போட்டிருந்தவ இப்போ கண்ணு தெரிஞ்சு கூட சண்டை போட முடியலன்னு அவளுக்குள்ள இருக்க மன கஷ்டம் வேற இது எல்லா கஷ்டத்துலயும் அவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சண்டையெல்லாம் பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்பதான் அந்த இடத்துக்கு ஜாக்கின் வரான் ஜாக்கின் வந்து ஆர்யாக்கு அடுத்த டாஸ்க்கு தரான் என்ன டாஸ்க் அப்படின்னு கேக்குறீங்களா அதாவது ஒரு கெமிக்கலை லேடி கிரான் அப்படிங்கிற ஒரு டிராமா ஆக்ட்ரஸ்க்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம அந்த லேடி கிரானையே அந்த கெமிக்கல் வச்சு கொலை பண்ணணும் இதுதான் ஆர்யாக்கு ஜாக்கின் கொடுக்குற அடுத்த டாஸ்க் என்னடா இது ஆர்யாவை கொலை பண்ற அளவுக்கு ஒரு டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு சரி என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராமாவுக்கு போய் ஆர்யா பாக்குறான் அந்த டிராமா எல்லாமே நடக்குதுங்க அதாவது இந்த சீசன் ஒன்ல இருந்து இப்போ வரையிலும் என்ன கிங்ஸ் லேண்டிங்ல நடந்ததா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிராமாவா தான் இருக்கு அதை பார்க்குறப்ப நமக்கே கடுப்பாக இருக்கும் ஏன்னா வந்து நெட் ஸ்டார்க்கு ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஏன்டா நெட் ஸ்டார்க் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசனை இருந்தாலும் ஆர்யாவும் செம்ம கான்ல இருப்பா ஏன்னா நெட் ஸ்டார்க்கு அவளோட அப்பா ஓகே இப்போ வந்து நெட் ஸ்டார்க்கே இவ்வளோ கேவலப்படுத்துறாங்களே இவங்களை நம்ம கொலை பண்ணியே ஆகணும்னு ஆர்யாக்குள்ளேயே ஒரு காண்டு வந்துருச்சு சரி ஆர்யா வந்து லேடி கிரான் என்ன நல்லா பண்ணுறா அதாவது அவளோட ஹேபிட்ஸ் எல்லாம் என்னென்னு சைலண்ட்டாக அந்த செட்டுக்குள்ளே போய் நோட்டீஸ் பண்ணுறாங்க லேடி கிரான் சரக்கடிக்கிறா அப்புறம் வந்து எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தி வந்து அவளை ரொம்பவே ஆப்போஸ் பண்ணி பேசுறா இது எல்லா விஷயங்களையும் ஆர்யா வந்து பயங்கரமா நோட் பண்ணிக்கிறான் நோட் பண்ணிட்டு ஆர்யா வந்து ஜாக்கன் கிட்ட கம்ப்ளீட்டா எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க இந்த மாதிரி லேடி கிரான் வந்து இந்த மாதிரி சரக்கடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அங்க வந்து நிறைய பேர் அவளுக்கு எனிமியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜாக்கன் கிட்ட இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம பிராண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 3-eyed ராவன் கூட அவர் வந்து பாஸ்ட பார்க்க போயிடுறாரு அதுவும் என்ன பாஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒயிட் வாக்கர்ஸ் எப்படி உருவானாங்க அப்படிங்கிற பாஸ்ட் தான் ஓகே இப்போ ஒயிட் வாக்கர்ஸ் எப்படிதான் உருவானாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் இருக்கும் அந்த மரத்தை சுத்தி இருக்க காட்ஸ் அந்த சின்ன பொண்ணுக்கு தான் ஒயிட் வாக்கர்ஸே உருவாக்குறாங்க எதுக்காகனா அந்த விண்டர் அந்த லேண்டே பாதுகாக்கிறதுக்காக உருவாக்குறாங்க அதுவும் டிராகன் கிளாஸா அந்த மனுஷன் மேல ஸ்டாப் பண்ணி அந்த ஒயிட் வாக்கர் வந்து எவால்வ் ஆகுறான் ஓகே இப்போ எப்படிடா இந்த ஒயிட் வாக்கர்ஸ் வந்து வில்லனாக மாறுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒயிட் வாக்கர்ஸ் டெத்தை எல்லாம் உயிர் பழைக்க வச்சு நம்ம இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்குக்கு தோணிடுது ஸோ அதனால தான் ஒயிட் வாக்கர்ஸ் வந்து நெகட்டிவ் ஷேடுக்கு போகிறாங்க இப்போ வந்து அந்த ஒயிட் வாக்கர்ஸ் எப்படி உருவானாங்கன்னு சொல்லி பிராண்டுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ பிராண்ட் வந்து அப்போ நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த 3-eyed ராவனையே கேட்க 3-eyed ராவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அதே டைம்ல தான் அயன் ஐலாண்ட்ஸ்ல வந்து யார கிங்கா இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுது அது மட்டும் இல்லாம கிங்குக்கு வந்து யார் கிளைம் பண்றாங்களோ அவங்களும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமும் போடப்படுது அப்பதான் யாரா வந்து நான் குயினா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளைம் பண்றான் என்னடா இது யாரா ஒரு பொண்ணு எப்படி குயினா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கேட்க யாரா அப்படியெல்லாம் கிடையாது நான் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுவேன் எங்க அப்பா தான் வந்து கிங்கு ஸோ நான் தான் ரைட்ஃபுல் ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு யாரா பக்காவா பேசுவாங்க அதுக்கு நம்ம தியான் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க அப்பாதான் யூரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாராவோட மாமா தான் நம்ம யாரா அப்பாவையும் அவன் தான் கொலை பண்ணான் அவன் தான் இப்போ வந்து கிங் போஸ்டிங்க்கு கிளைம் பண்ணுறான் அவன் நிறையா பாயிண்ட்ஸும் வந்து பயங்கரமாக சொல்லுவாங்க ஸோ மக்களெல்லாம் அவன் பக்கம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் ஆயிரும் தியான் சப்போர்ட் பண்ணுறதும் வந்து வேற வழி இல்லாமல் மக்கள் வந்து புறக்கணிச்சிருவாங்க இப்போது
தியானும் யாராவும் அங்கிருந்து தப்பிச்சாகணும், பிகாஸ் யூரானா மக்கள்லாம் சேர்ந்து ரூலராக அறிவிச்சிட்டாங்க. ஸோ யூரானும் வந்து இப்போ வந்து தண்ணியில் வந்து மூணு தடவை முக்கி எந்திரிச்சா அவன் கிங் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ தான் யாராவும் தியானும் அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டுக்கு ஓடி போவாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக தியானும் யாராவோ அவங்களோட போட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் யாரானும் எந்திரிச்சிருவான், எந்திரிச்சு தியானையும் யாராவையும் கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடுவான். பட் தியானும் யாராவும் அங்கேருந்து எல்லா கப்பலையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து பழி வாங்கியே ஆகணும், அதாவது தியான் யாராவது வந்து கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவன் வந்து அந்த ஊரில் இருக்க எல்லா மரங்களையும் வெட்டி எடுத்துடுவாங்க, நம்ம பிரம்மாண்டமான கப்பல் செய்ய போகிறோம், அதுக்கப்புறமா அவங்க எல்லாத்தையும் போய் அழிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே டத்ரோக்கி சிட்டியில் என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டனேரியஸ் அந்த சிட்டியோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ தான் வந்து ஜோரா வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவான், தனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் டனேரியஸ்னால அதை தாங்கிக்கவே முடியாது, ஏன்னா ஜோராவை டனேரியஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேரியாவும் ஓகே நம்ம வந்து வேற வழி இல்லை ஜோராவை அனுப்பிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அப்போ டெனேரியஸ் ஒரு ஆர்டர் போடுவான் ஜோரா கிட்ட, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து எங்கே வேணாலும் போ, இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் போ, பட் அந்த டிசீஸை க்யூர் பண்ணிட்டு என்கிட்ட வா, எனக்கு நீ வேணும், என்னோட பாதுகாவலைனா நீ நான் சாகர வரையிலும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோராக்கு ஒரு ஆர்டர் போடுவான். ஜோராவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தன்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த டிசீஸை க்யூர் பண்ணுறக்காக. அதுக்கப்புறமா என்ன, டொத்ரோக்கி பீப்புள்ஸ் எல்லாருமே டனேரியஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் டனேரியஸ் கூடயும் கிளம்பியும் வந்துட்டாங்க. இப்போ வந்து டிரியன், பாரிஸ், கிரே, மிசண்டே இவங்க நாலு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, அதாவது குறை தீர்க்கும் நேரம் அப்படின்னே சொல்லலாம். மக்களோட குறைகளெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம டிரியன் ஹெல்ப் பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு விச் வந்து, அதாவது ரெட் உமன் மாதிரி ஒரு விச் வந்து டிரியன் கிட்ட பேசுகிறான். அண்ட் டிரியன் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். பாரிஸை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, பாரிஸ்க்கு சில ரகசியங்களும் சொல்கிறான். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த குயின் வந்து ரொம்பவே கொடூரமானதா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறான். பட் பாரிஸ் வந்து அதை நம்புற மாதிரி இல்லை. அப்போதான் பிரான் வந்து மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போகிறான். எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஸ்கெலட்டன் ஹியூமன்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள பார்க்க தான் போகிறான், அதாவது டெத் அவங்கள பார்க்க தான் போகிறான். அங்கே வந்து ஒரு ஆர்மியே நின்றுட்டுருக்கு, அந்த ஆர்மியை ஃபுல்லாக பார்த்துட்டு அவன் ஒயிட் வாக்கர்ஸ் கிங்கை பார்க்க போகிறாங்க. ஒயிட் வாக்கர்ஸ் கிங்கை பார்க்க போகும்போது வந்து அந்த கனவு உலகத்தில் தான் போகிறான். பட் ஒயிட் வாக்கர்ஸ் கிங்குக்கு அவன் வந்தது தெரிஞ்சிருச்சு, பிரான் தான் அது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் வாக்கர் கிங் அவனோட கையையும் பிடிச்சிருவாங்க. கையை பிடிக்கும் போது பிரானோட கையில ஒரு மார்க் வந்துடும், அந்த ஒயிட் வாக்கர்ஸோட மார்க் தான் அது. எப்படியோ பிரான் வந்து ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாரு, அதாவது பாஸ்ட்ல இருந்து தப்பிச்சு மறுபடியும் ஃபியூச்சருக்கு வந்துடுறாரு. அப்போ தான் பிரானை வந்து த்ரீ ஐட் ரேவனாக வர சொல்லி கேட்பாங்க. பட் பிரான் வந்து நான் ரெடி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். ஜான்ஸ்னோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சான்ஸா, டாவோஸ், மெலிசன், ரே, பிரெய்னி எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ எல்லாரும் கன்க்ளூஷனுக்கும் வந்துட்டாங்க, வார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன, எல்லாருமே கிளம்பி ஆகணும், வார்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு, கண்டிப்பாக சண்டை போட்டே தான் ஆகணும். ஸோ எல்லாருமே கிளம்புறாங்க. ஜான்ஸ்னோ, சான்ஸா, மேன்ஸ் கேங் லீடரு, மெலிசன்ரே, டாவோஸு, பிரெய்னி, பாட் எல்லாருமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து வார் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து பிரான், மீரா, அப்புறம் ஹூடர் எல்லாருமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க கிளம்பி போகிறதுக்காக. ஏன்னா பிரான் அங்கே இருக்கிறத வந்து ஒயிட் வாக்கர்ஸோட கிங் பார்த்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் கையோட மார்க் வந்து பிரான் கையில் இருக்கங்காட்டி பிரான் வந்து எங்கே இருக்கான்னு சொல்லி ஒயிட் வாக்கர்ஸ் கிங்குக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் ஏதோ ஒரு சவுண்டு, என்ன சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வாக்கர்ஸ் அங்கே வந்தாச்சு, அங்கே இருக்க டெத் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. மீராக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏன்னா பிரான் வந்து பாஸ்டில் இருக்கான். அப்போதான் மீரா வந்து வெளியில் போய் பார்த்துட்டு திரும்பவும் பிரானை வந்து எழுப்புறதுக்காக பயங்கரமாக ட்ரை பண்ணுறா. பட் பிரானை வந்து எழுப்பவே முடியல, ஏன்னா பிரான் வந்து ரொம்பவே ஒரு அன்கண்ட்ரோல்டு பாஸ்ட்டுக்குள்ளே போயிட்டேன்னே சொல்லலாம். அந்த மாதிரி போயிட்டா திரும்ப கொண்டு வர வைக்கிறது கஷ்டம்னு சொல்லி தான் த்ரீ ஐ டிரைவன் பிரானை ரொம்பவே கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு. பட் பிரான் அதை மீறியும் பாஸ்ட்டுக்கு போயிடுவான். ஒயிட் வாக்கர்ஸ் அங்கே வந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து மீரா வந்து பிரானை எப்படியாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போயே ஆகணும், ஏன்னா மீரா வந்து பிரானை சேவ் பண்ணால் தான் இந்த உலகத்தை ஒயிட் வாக்கர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீராக்கு தோணியிருக்கு. ஸோ ஹோடரை எப்படியோ கஷ்டப்பட்டு மீரா எழுப்பிட்டா, எழுப்பி பிரானை வந்து தூக்கிட்டும் போகிறாங்க. அப்போ தான் ஒயிட் வாக்கர்ஸ் அண்ட் டெத் எல்லாருமே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த காட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள தடுக்கிறாங்க. ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அந்த சண்டை. ஒரு பக்கம் ஒயிட் வாக்கர்ஸ் வர, ஒரு பக்கம் டெத் வர, அந்த காட்ஸ் ஒரு பக்கம் சேவ் பண்ண, இந்த சைடு பின்னாடி வழியில் நம்மலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி மீரா, பிரான், கூடர் எல்லாரும் பிளான் பண்ணிட்டாங்க.
அதாவது பிராண்ட் வந்து பாஸ்ட்ல இருக்கான், அதுவும் என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூடரை பற்றி தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹூடர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவனோட ஆண்ட் வந்து ரொம்பவே அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் ஹோடர் வந்து ப்ரெசண்ட்டில் பிராண்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஓகே, இப்போ வந்து ஹோடர் அப்படின்னு சொல்லி எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லி காமிப்பாங்க, ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அந்த டைமில் ஹோடரும் வந்து ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட்டுக்கு கனெக்ட் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் அந்த டனல் வெளியில் ஓடிட்டு இருக்கும்போது அந்த காட் வந்து தன்னோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்கே இருக்க டெத்தை எல்லாம் வரவிடாமல் பண்ணுவா கொஞ்ச நேரத்துக்கு. ஒரு வழியாக அந்த டனல் இருந்து அந்த தடுத்து நிறுத்தின கட்டி அவங்க மூணு பேரும் வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் ஹூடர் இருக்கார்ல அவர் வந்து அந்த டோரை பிளாக் பண்ணி பிடிச்சிக்குவாரு. அப்போ மீராவும் பிராண்டும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஹூடர் எப்படி அப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பான் பாஸ்ட்ல. அந்த ஹோடர் வந்து அந்த டோரை வந்து ஹோல்ட் த டோர் ஹோல்ட் த டோர்னு கத்திக்கிட்டே அந்த டோரை வந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாருங்க. அப்போதான் அந்த சின்ன வயசில் ஏற்கனவே ப்ரெசண்டில் கனெக்ட் ஆன ஹோடர் வந்து ஹோல்ட் த டோர் ஹோல்ட் த டோர் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாரு. அப்படியே அவர் வந்து ஹோடர் ஹோடர்னு சொல்லி மாறிடுவாருங்க. அதை பார்க்குறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிராண்ட்காக சின்ன வயசுலேயே தன்னோட லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ப்ரெசண்டில் நடக்கிறத வந்து பாஸ்ட் கூட கனெக்ட் பண்ணி ஒரு டைம் ட்ராவலுக்கு ஈக்குவலாக அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக ஹோடர் அந்த கதவை வந்து தடுத்து நிறுத்திட்டான். பிராண்டும் மீராவும் என்ன ஆனாங்க, அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா, ஹோடர் அந்த கதவை வந்து பிளாக் பண்ணது கடைசி வரையிலும் அந்த டெத் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையிலும் ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மேன்ஸ் டிவி. நிறையா க்வெஸ்சன்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கும், அது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. நாளைக்கு வர அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பேலன்ஸ் கதையை சொல்லிடுறேன். ஸோ அது வரையிலும் சஸ்பென்ஸோடே வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மேன்ஸ் டிவி.